ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் அவர். இன்னைக்கு நம்ம வேற லெவலில் ஒரு ஃபீல் குட்டான படம் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ஒரு சீரீஸ், பேர் லீவ் ஆன். ஸோ ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் ஸ்கூல் லைஃப் வந்து ஒரு மறக்க முடியாத ஒன்றா தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா அந்த டைமில் மணியை பற்றி ஃபேமிலியை பற்றிலாம் ரொம்பவே யோசிக்க மாட்டோம். பிடிச்சதை நினச்சதெல்லாம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்போம். அந்த டைமில் நமக்கு வர்ற லவ் அவ்வளோ பியூராக ரொம்பவே சந்தோஷத்தை தரக்கூடியதாக தான் இருக்கும். அப்படி ஒரு ஸ்கூல் லைஃப் ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அழகானவ, அதே சமயத்தில் கொஞ்சம் திமிரானவளும் கூட. ஆனால் ஹீரோ அப்படியே ஹீரோயினுக்கு ஆப்போசிட், அதாவது ஃபுல்லுமே இன்ட்ரோவர்ட், யாருக்கிட்டையுமே அதிகமாக பேச மாட்டான், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் க்ளோஸாக இருப்பான். அப்படி இந்த ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணுறாங்க, இவங்களுக்குள்ள எப்படி லவ் வருது, கடைசியில் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த ஃபுல் கதையுமே. சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு கதைக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா கொரியாவில் இருக்கிற ஒரு ஹை ஸ்கூலை காட்டுறாங்க. பசங்கள்லாம் உள்ளே ஹாப்பியாக வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த படத்தோட ஹீரோயினும் உள்ளே வந்துட்டு இருக்கிறா. ஸோ இவ தான் படத்தோட ஹீரோயின். ஃபர்ஸ்ட் இவளை பற்றி நான் ஃபுல்லுமே சொல்லிடுறேன். இந்த ஸ்கூல்லையே ரொம்ப ரொம்ப அழகான பொண்ணுங்கள்ல இவளும் ஒருத்தி. ஸோ எப்போவுமே ஸ்கூலில் இவளுக்குன்னு ஒரு தனி ஃபாலோவர்ஸ் உண்டு. இவள் எங்கே போனாலுமே பசங்க கூடி கூடி இவளை பற்றி தான் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோ அழகும் ஃபேமஸும் ஒருத்திக்கு இருந்தால் பின்னாடியே பிரச்சனையும் வர செய்யும் இல்லையா? அது என்னதுன்னா, ஹீரோயின் எப்போதுமே கொஞ்சம் அரகண்டாக இருப்பா, அதாவது எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் திமுறாக பேசுறது, கெத்தாக இருக்கிறது, அப்படி தான் இந்த ஸ்கூலில் ஃபுல்லுமே இருப்பாள். ஸோ ஹீரோயினுடைய ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனுடைய பேர் யோசின். அவங்க ரெண்டு பேரும் ஓல்டு ஸ்கூலில் இருந்து ஒன்றா இருந்ததுனால இப்போவும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எப்போதும் போல ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கிறான். கிளாஸ்ல போய் உட்காறான். அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இந்த சைடு இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. இவனுடைய பேரு யூன் டேக். இவன் வந்து நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஆப்போசிட். என்னன்னா, இவனும் அழகா இருப்பான், ஆனா யாருக்கிட்டையுமே கோவப்பட மாட்டான், ஆனா பெரிய இன்ட்ரோவர்ட், எல்லாருக்கிட்டையும் அவ்வளவு ஈஸியா பேச மாட்டான். அவனுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் மட்டும் இருக்கும், அவங்க கிட்ட மட்டும்தான் இவன் ஜாலியா பேசி சந்தோஷமா இருப்பான். அது போக இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல ஒரு ப்ராட்காஸ்ட் வச்சிருக்காங்க, அதாவது இந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியா ஆரம்பிச்சு அதுல பேசின போல அதை வச்சு இவங்களுக்கும் மார்க்கும் பிரைஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்படியே இன்னைக்கு நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல வந்து உட்காறான். நம்ம ஹீரோ வந்து டைமை வந்து பக்காவா ஃபாலோ பண்ணக்கூடியவன். சோ எல்லாரும் டேபிள்ல உட்காந்து ஹீரோ கிட்ட ஐடியா கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் தான் அந்த குரூப்லயே ஹெட் மாதிரி. இந்த டைம்ல அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவன் கிட்ட, இந்த ஸ்கூல்லயே ஒரு அழகான பொண்ணு இருக்கிறா, அவளுடைய பேரு ஹோராங், அவளை மட்டும் நம்ம குரூப்ல சேர்த்தா நம்ம குரூப் வந்து இன்னுமே ஃபேமஸ் ஆகிடும், அவளுக்கு நிறைய ஃபாலோவர்ஸும் இருக்காங்கப்பான்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவும், ஆனா அழகா இருக்கிறதுக்காக அவளை சேர்த்ததுக்கு அப்புறம் அவளால ஒழுங்கா மைக்ல பேச முடியல, ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா அந்த பொண்ணு நல்லா தான் பேசுவா, கண்டிப்பா நம்ம அவளை கூப்பிட்டு பார்க்கலாம், நம்ம ப்ராட்காஸ்ட் வந்து ஸ்கூல் ஃபுல்லுமே ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் அதை கேட்க ஆரம்பிப்பாங்க, நமக்கு பிரைஸும் ஈஸியா கிடைச்சிரும்ல அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோவுக்கு, சரி ஓகே எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டு பார்க்கலான்ற மாதிரி முடிவு பண்றான். அப்புறமா அன்னைக்கு லஞ்ச் கேப்ல ஹீரோ வந்து நேரா ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு தான் வரான். ஆனா நம்ம ஹீரோயின் தான் கொஞ்சம் அரகண்டாச்சே, ஹீரோவை கொஞ்சம் கூட மதிக்காம தான் பேசுறா. இருந்தாலும் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட, எங்களுடைய ப்ராட்காஸ்ட்ல நீ ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்கும்போது, நானா உங்க குரூப்ல ஜாயின் பண்ண சான்ஸே இல்லை, நான்லாம் வரவே மாட்டேன், வேற ஆளை பார்த்துக்கோ அப்படின்னு திமிராவே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோவுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருது. ஆனா அவன் தான் இன்ட்ரோவர்ட் ஆச்சு, அவனுடைய கோவம்லாம் வெளியில தெரியாது. அவனுடைய மூஞ்சில கொஞ்சம் கூட எக்ஸ்பிரஷன் மாறாம ஹீரோயின் கிட்ட, நீ தான் அந்த ஸ்கூல்லயே அழகு நினைச்சிட்டு இருக்கியா, ஆனா அது உண்மை கிடையாது, எல்லாமே கண்ணாடி மாதிரி தான், நம்ம பத்திரமா பாத்துக்கணும் இல்லைன்னா சீக்கிரமா உடஞ்சி போயிரும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வந்துருது. நம்மளை பார்த்து ஒருத்தன் இப்படி பேசிட்டானேன்னு டென்ஷன் ஆகுறா. உடனே ஹீரோவை பார்த்து, என்னுடைய ஆட்டிடியூட நான் பாத்துக்கிறேன், உன்னுடைய வேலையை பார்த்துட்டு போ, எப்படியோ போ அப்படின்னு சொல்லி அவனை நோஸ் கட் பண்ணிட்டோன்னு ஒரு சின்ன சந்தோஷத்துல அங்கிருந்து போயிடுறா. ஹீரோவுக்கு இவ பேசினது ஷாக்கிங்கா இருக்குது, யாருடா அவ, இனிமேல் இவகிட்ட பேசவே கூடாதுரா அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்காக நம்ம ஹீரோயின் ஃபுல்லா கிளம்பி பஸ் ஸ்டாப்க்கு வந்து வெயிட் பண்றா. அப்போ தான் சைடில் பாக்குறான், அங்க ஹீரோ உட்காந்து ஏதோ அவனுக்கு பிடிச்ச சாங்கு கேட்டு தலைய தலைய ஆட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை கொஞ்சம் மறைச்சு பார்த்துட்டு அவளும் ஹெட்செட் போட்டு சாங்கு கேட்கறான். அவளுக்கு பிடிச்ச சாங் கேட்டுட்டு அவளும் தலையாட்டுறான். தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவங்க ஆப்போசிட் கேரக்டரா இருந்தாலுமே ஒரே சாங்கை தான் கேட்கற மாதிரி தோணுது. அப்புறமா கொஞ்ச நேரத்துல அங்க பஸ் வர ஹீரோயின் வேகமா ஹீரோவை முந்திக்கிட்டு, நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன்னு பஸ்ல ஏறி லாஸ்ட் ரோல உட்காந்துக்கிறான். ஏறும்போது தான் ஹீரோவே நம்ம ஹீரோயினை பார்க்கறான். ஐயோ இவாளா, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்ப்பா அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு லாஸ்ட் ரோலே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிறான். ஸோ லாஸ்ட் ரோல தான் ரெண்டு பேரும் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோயின் அவளுடைய ஜன்னல் ஓப்பன்ல வச்சு அவளுடைய சீட்ல படுத்து அவள் பாட்டுக்க பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடறா. இப்படி இருக்க பஸ்ல ஏறின மேக்சிமம் பீப்புளும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டாப்ல இறங்கிடுறாங்க. அப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வந்து அவள் பக்கம் இருந்த ஜன்னலை க்ளோஸ் பண்ணும்போது டக்குன்னு வந்து நம்ம ஹீரோயின் முழிச்சிடுறாங்க. ஹீரோ இப்போ பக்கத்தில்
இருக்கிறத பார்த்ததுமே பயங்கரமா அரண்டு போய் அவளுடைய பெரிய கண்ணாலேயே அவனையே அப்படியே க்ளோஸ்ல பாக்குறா. அவ கண்ணை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குன்னு அவனுக்கு எந்த ஒரு வேர்ட்ஸுமே வரல. கொஞ்சம் திக்கிக்கிட்டே விண்டோவை க்ளோஸ் பண்ண உன கூப்பிட்டேன், நீ நல்லா தூங்கிட்டு இருந்த அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சீட்ல வந்து உட்காந்துக்கிறான். இப்பதான் ஹீரோயினுக்கு மூச்சே வருது. ஏன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட எந்த ஒரு பையனும் இந்த அளவுக்கு க்ளோஸ்ல வந்ததே கிடையாது. சோ ஹீரோ இந்த அளவுக்கு க்ளோஸ்ல வந்ததும் அவளால மூச்சே விட முடியல. உடனே ஹீரோவை எப்படியாவது திரும்பி இன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த விண்டோ ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டே தூங்க ஆரம்பிச்சிடுறான். இதை பார்த்த ஹீரோ மனசுக்குள்ள அட போடி நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறான். அப்புறமா அந்த ப்ராட்காஸ்டை தான் காமிக்கிறாங்க. அதுல டெய்லி என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அதோடைய வெப்சைட் போயிட்டு நிறைய மெசேஜ் அனுப்புவாங்க. அதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மெசேஜை ஹீரோடைய குரூப் வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து இந்த ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது அதை மைக்ல சொல்லுவாங்க. இப்படி ஒரு நாள் இந்த மெசேஜ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆடியோவையும் நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் அந்த மெசேஜ் நார்மலா தான் இருக்குது. ஆனா டக்குன்னு அதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு அந்த மெசேஜ் அவளுக்கானது மாதிரி தோணுது. திரும்பி திரும்பி அதை கேட்டு பார்க்க ஹீரோயினுக்கு கன்ஃபார்ம் ஆகுது அவளுடைய பாஸ்ட்ல உள்ள ஒரு டார்க் சீக்ரெட்டை வச்சு அவளை பத்தி தான் யாரோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு இவ கன்ஃபார்ம் பண்றா. அவளைத்தான் ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. வேகமா ஓடி எங்க வரானா, நேரா நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு தான் வரா. அவன் கிட்ட வந்து மூச்சு வாங்கிக்கிட்டு எனக்கு இன்டர்வியூ வாங்க, நானும் உங்க குரூப்ல ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் அவளையே பார்த்துட்டு அதெல்லாம் முடியாது நீ ரிஜெக்ட் ஆயிட்ட அப்படின்னு சொன்னதும் ஹீரோவுக்கு பக்கத்துலயே அவனுடைய ஃப்ரெண்டும் இருக்கிறா. அவளுக்கு இந்த ஹீரோயினை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. ஆனா ஹீரோயினுக்கு என்னன்னா இந்த ப்ராட்காஸ்ட்ல தான் அவளை பத்தி பேசியிருக்காங்க, அது யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருப்பா. சோ திரும்பி ஹீரோ கிட்ட என்ன நீ தான் ஃபர்ஸ்ட் வந்து அப்ரோச் பண்ண, ஆனா டைம் கூட கொடுக்காம நீ ஜாயின் பண்ணிக்கணும்னு சொன்ன, அதனால தான் நான் வேணான்னு சொன்னேன். ஆனா இப்போ நான் நல்லா யோசித்து சொல்றேன், வேணும்னா என்ன இன்டர்வியூ வச்சு கூட எடுங்க அப்படின்னு சொல்றா. சோ இப்போ ஹீரோக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னே தெரியல. அவனும் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் தானே, சோ இவ்வளவு வேணான்னு சொல்ல முடியல. சோ ஹீரோயினுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி வச்சுட்டு நீ போலாம் நான் யோசித்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஆனா ஹீரோயினுக்கு தான் கன்ஃபார்மா அந்த குரூப்ல சேரணும் இல்லையா. சோ அவளுடைய ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்து தான் இதை அட்டன் பண்ணிருக்கிறா. அப்புறமா அன்னைக்கு நைட்டு ஹீரோ எல்லாம் ஒர்க்கையும் முடிச்சு செம டயர்ட் ஆகி பெட்ல வந்து படுத்துக்கிறான். அப்போ எப்பவுமே இல்லாம ஹீரோவுக்கு ஒரு கால் வருது, புது நம்பரா வேற இருக்குது. சோ ஹீரோ யாருடா அது அப்படின்னு எடுத்து கேட்கும்போது அது நம்ம ஹீரோயின் தான். ஹீரோ கிட்ட அவ நல்லா யோசித்துட்டியா நான் ஜாயின் பண்ணிக்கலாமான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோவுக்கு கொஞ்சம் சிரிப்பு வருது, டென்ஷனும் ஆகுது. உடனே ஹீரோயின் கிட்ட இந்த டைம்ல கால் பண்றேன், நாளைக்கு லஞ்ச் பீரியடில் எங்க குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அவ்வளோதான், ஹீரோயினுக்கு இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் சந்தோஷமே வருது. மனசுக்குள்ளேயே அந்த ப்ராட்காஸ்ட்ல பேசின ஆளை நான் கண்டுபிடிச்சி என்னுடைய சீக்ரெட் வந்து யாருக்கும் தெரியாம இருக்கணும்ன்ற மாதிரி நான் தடுத்தாகணும் அப்படின்னு நினைச்சுக்கிறா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஸ்கூல் வந்து எப்போதும் போல நடக்குது. லஞ்ச் பீரியடும் முடிஞ்சு ஹீரோயின் வேகமா அந்த ப்ராட்காஸ்ட் இருக்கிற ரூம்க்கு வரா. ஆனா ஹீரோவை பத்தி அவளுக்கு இன்னும் தெரியல. அவன் தான் பயங்கரமா டைம் எல்லாம் பார்ப்பான் இல்லையா. சோ ஹீரோயின் கிட்ட நேத்து அவன் கிட்ட நான் என்ன சொன்னேன், 1 hour லேட்டா வந்திருக்கிறேன், நீ இங்க நிக்காத போயிரு அப்படின்னு சொல்ல அவளை தான் ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. உடனே ஹீரோ கிட்ட 1 hour தானே லேட், இனிமேல் நான் கரெக்டா வந்துருவேன், வேணா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துரு அப்படின்னு சொல்றான். அப்புறம் தான் ஹீரோ கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகுறான். உள்ள இருக்கிற ரூம் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல அவளும் வேற வழி இல்லாம பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறா. ஹீரோனுக்கு இது வந்து சுத்தமா பிடிக்காது. மனசுக்குள்ளேயே கெத்தா ராணி மாதிரி ஸ்கூல்ல சுத்திட்டு இருந்தவளை கூப்பிட்டு இப்படியா பண்ற அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி அந்த டேபிள் உட்காந்து அவங்க அந்த ப்ராட்காஸ்ட பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் டேனால எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ண கொஞ்சம் ஐடியாஸ் எல்லாம் சொல்றா. ஆனா அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரியுது அந்த ப்ராட்காஸ்ட்டுக்கு வர்ற எல்லா மெசேஜையும் எல்லாராலையும் பார்க்க முடியாது, அட்மின் மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறான். அதுக்கு அட்மின் நம்ம ஹீரோ மட்டும்தான். இதை கேட்டு ஹீரோயின் வந்து போறாங்க. இவளுடைய சீக்ரெட் தெரிஞ்ச யாரோ ஒருத்தன் தான் அதுக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கிறான். அவன் யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. கட் பண்ணா அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் கிளம்ப போறாங்க. நம்ம ஹீரோயினும் காதில் ஹெட்செட் மாட்டிக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிறா. அங்க பார்த்தா ஹீரோடைய ஃப்ரெண்டு இருக்கிறா, அவளுடைய பேரு சிவாங். இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் தனியாவே ஒரு ஹிஸ்டரி உண்டு. அதாவது இவங்க ஓல்டு ஸ்கூல்லையும் ஒன்னா தான் படிச்சாங்க. அப்பெல்லாம் ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க. ஆனால் நடுவில் வந்து பிரச்சனையில் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இப்போ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி முறைக்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் அது என்ன பிரச்சனைன்னு தான் தெரியல. அதுக்கு அடுத்தது அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோடைய குரூப்பும் ரொம்ப சின்சியராக அவங்க அந்த ப்ராட்காஸ்ட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணி ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காரி வந்து அந்த மெசேஜில் மைக்கில் சொல்லிட்டு இருக்கிறா. அது லைவ்ன்றதுனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்பாங்க. அப்போ அப்படி பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா திரும்பி ஹீரோயின் பேரை சொல்லாமல் அவளை பற்றினு ஒரு நியூஸ் வர ஆரம்பிக்குது. யாருக்கும் அது ஹீரோயின்ற மாதிரி தெரியல. ஆனால் ஹீரோயினுக்கு மட்டும் இது இவளை பற்றி தான் தெரியும் இல்லையா. ஸோ பார்த்துட்டு போய் வேகமா ஹீரோடைய ஃப்ரெண்டு காரியை வந்து தடுத்து அன்னைக்கு லைவ் பாத்தீங்கன்னா அப்படியே கேன்சல் பண்ணிட்டுறா. அவ்வளவுதான், இதனால ஃப்ரெண்டு காரியும் பயங்கர டென்ஷன் ஆகி ஹீரோயினை பார்த்து கத்துறா. ஆனா ஹீரோயினுக்கு இப்ப என்ன சொல்லனே தெரியல. அவளுக்கு இந்த ஃப்ரெண்டு காரி மேலதான் டவுட் வருது. ஏன்னா இப்போ இவங்க எனிமியா இருக்கிறதுனால இவா தான் இந்த மெசேஜ் எல்லாம் அனுப்புறாளோ அப்படின்னு யோசிக்கிறா. சோ ஹீரோயினை பார்த்து என்ன மெசேஜ் வருதுன்னா அவள் ஓல்டு ஸ்கூல்ல ஒரு டார்க் பாஸ்ட் ஒன்று நடந்திருக்கும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சா அவளை யாருக்குமே பிடிக்காம போயிரும் அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறா.
அப்ப அந்த ரூம்க்கு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஏன் இப்படி லைவை கேன்சல் பண்ண, நீ இந்த ஸ்கூலோட ஹாட் ஷாட் தான், எல்லாரும் உன ஃபாலோ பண்றாங்க தான், ஆனா நான் உன்ன ஃபாலோ பண்ணல, இங்க நீயே எதுவும் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் வெளியில போ அப்படின்னு ஹீரோயினை வெளியில அனுப்பிடுறான். அவளையும் பாத்தீங்கன்னா அழுகிய அடைக்கிட்டு அப்படியே அங்கிருந்து போயிட்டா. இப்பதான் ஹீரோயினை பத்தி நமக்கு கொஞ்சம் கிளியரா தெரிய வருது. அதாவது ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்கிறதுனால அவளை நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அவங்க யாருமே பக்கத்துல வரக்கூடாதுன்னா ஹீரோயின் இவ்வளவு அரகண்டா நடந்திருக்கிறா. அவளுடைய ஒரே ஃப்ரெண்டான அதான் அந்த ஃபர்ஸ்ட் வந்த பையன், அவன் தான் ஹீரோயின் கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து அவகிட்ட வந்து பேசுவான். இவளும் அவங்க கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரீயா பேசுவா. இப்படி இருக்க ஹீரோயின் அன்னைக்கு நைட்டு தூக்கமே வரமாட்டேங்குது. ஒரு பொண்ணை போய் நம்ம இப்படி பேசியிருக்க கூடாதோ, தெரியாம பேசிட்டோமே, அவளுக்கு வேற பேசும் இருக்குமா அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் கஷ்டப்பட வேகமா அவனுடைய போன் எடுத்து ஹீரோயினை பத்தி சோசியல் மீடியால தேட ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஹீரோவுக்கு அவளை பத்தி ஃபுல்லுமே தெரிய வருது. ஏன்னா சோசியல் மீடியாவே ஒருத்தவங்களுடைய கேரக்டரை கொஞ்சம் ஈஸியா ஓரளவுக்கு எடுத்து சொல்லிடும் இல்லையா. எப்படின்னா ஹீரோயினுடைய போட்டோவுக்கு நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே அவளை கிண்டல் அடிச்சு கேலி பண்ணி தான் மட்டமா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வெளியே பார்க்கதான் ஹீரோயினுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் உள்ள ஒரு பொறாமையில தான் ஹீரோயின் கிட்ட வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னு நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இதை பார்த்ததுமே கொஞ்சம் ஃபீல் பண்றான், இவளுக்கு ரியல் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் கூட இல்லையா அப்படின்னு ஃபீல் பண்றான். அப்புறம் அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில வர, அங்க வெளியில இருந்து ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரா. இப்பதான் இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியுது, ரெண்டு பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்ல தான் தங்கியிருக்காங்க போல. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, இன்னைக்கு உங்ககிட்ட நான் அப்படி ஹார்ஸா பேசியிருக்க கூடாது, உன்னுடைய நிலைமையையும் நான் இப்பதான் யோசித்து பார்த்தேன், ஸோ என்ன மன்னிச்சிருன்ற மாதிரி சொன்னதும் இதை கேட்ட ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கில்ட்டி ஆகுது. ஏன்னா ஹீரோவுக்கும் இன்னும் எந்த ஒரு உண்மை தெரியாது இல்ல, ஆனா அதுக்குள்ளேயே சாரி கேட்டானேன்னு சொல்லிட்டு அவளும் அவங்க கிட்ட இன்னைக்கு பண்ணதுக்கு நானும் சாரி கேட்டுக்கிறேன், அப்படியே லைவ் போயிட்டு இருக்கும்போது நான் கட் பண்ணியிருக்க கூடாது தான், ஸோ என்ன மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேசிட்டு அங்கிருந்து போயிட்டுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு சின்ன பேப்பர் எடுத்து கொடுக்குறான். அது என்ன பேப்பர்னா அந்த ஐடியோடைய பாஸ்வேர்டு தான். உடனே ஹீரோயின் அந்த ஐடி அவளுடைய மொபைல் ஓபன் பண்ணி அவளை பத்தி யார் மெசேஜ் பண்றான்ற மாதிரி பாக்குறான். அது ஒரு ஃபேக் ஐடியில இருந்து வந்திருக்குது. அந்த ஐடியோடைய பேரு ஹார்லி. பார்த்தா அந்த ஐடி வந்து ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காரி ஒருத்தர் இருப்பாள்ல அவளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிற மாதிரி காமிக்குது. இதை பார்த்து ஹீரோயின் பயங்கர ஷாக் ஆகுறா. ஏன்னா அவ கூட தான் ஏற்கனவே நல்லா ஃப்ரெண்ட்ல இருந்திருப்பா, அதுக்கப்புறம் சண்டை போட்டிருப்பா இல்லையா. ஸோ உடனே என்ன பண்றானா நேரம் அந்த ஃப்ரெண்டுக்காரி கிட்ட வந்து அந்த ஐடியா காமிச்சு இது யாரு உன்னுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இவ்வளோ அதை பார்த்துட்டு ஹார்லியா அப்படின்னு யாரு எனக்கு தெரியாதே, சும்மா கவுன்ஸ்க்காக நான் அந்த ஐடியா அக்செப்ட் பண்ணியிருப்பேன், ஆனா அது யாரெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல, கஷ்டமா இருக்குது. அந்த ஐடி இவ்வளவு இல்லைன்னா வேற யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறமா ஹீரோயின் மட்டும் அந்த ரூம்ல பிராட்காஸ்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. அப்போ தெரியாம அவளுடைய கைப்பட்டு ஒரு டிஸ்க் வந்து உடஞ்சு போயிருது. அதை பார்த்து அவளுக்கு அள்ளு விடுது. ஏன்னா ஹீரோ தான் ஹெட் ஆச்சு, இதுக்கும் அவன் என்ன சொல்ல போறானோ அப்படின்னு யோசித்துக்கிட்டே ஹீரோ கிட்ட வந்து மெல்ல சொல்ல, அதுக்கு ஹீரோ ரொம்ப ரொம்ப சாப்பிட்டா அப்படியா சரி விட்டு அதுக்கு பதிலாக வேற ஏதாவது பண்ண போதும் அப்படின்னு சொல்ல அவளும் சரி ஓகே நான் அப்போ புதுசு வாங்கி தந்துடுவான்ற மாதிரி கேட்டதும் எனக்கு ரொம்பவே பசிக்குது ஸோ சாப்பாடு வாங்கி தாதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ தான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்குது. ஸோ கேன்டீன்ல போய் ஜூஸ் ஸ்நாக்ஸ்னு எல்லாம் வாங்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறான். அப்புறமா ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ ஏன் இவ்வளோ பெர்ஃபெக்ஷனாக இருக்கிற, உனக்கு போரெல்லாம் அடிக்கலையாப்பான்ற மாதிரி கேட்டதும் ஏன்னா இவன் வந்து கொஞ்சம் கூட பெர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாத்தையுமே கோட்டை விடுவா, டைமு டயட்டு எக்ஸாம்னு எல்லாத்துலேயுமே ஃப்ரீடமாக தான் இருப்பா இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி கேட்குறா. உடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா இந்த உலகமே ஏதோ ஒரு ஒழுங்குல தான் ஓடிட்டு இருக்குது, அதில் நானும் ஒருத்தன் அவ்வளோதான், இந்த உலகத்தில் சின்னதாக ஏதாவது மாறினாலுமே அது ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வரும், அதே மாதிரி தான் எனக்கும் ஆகும் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோயின் அவனை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. ஏன்னா அந்த வேர்ட்ஸ்லாம் அவளுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தானே இருக்குது, இந்த உலகமும் நானும் வேற வேற தான், என்னுடைய உலகத்தை நானே உருவாக்கி நான் அதில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருப்பா. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சீனும் கட் ஆகுது. அதுக்கடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எப்போதும் போல ஸ்கூலுக்கு வரா. ஆனால் இந்த தடவை ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட இனிமேல் நீ தான் ஹோஸ்ட் பண்ண போகிற, ஸோ எப்படி பேசுறது டைமிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். இதை கேட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே நர்வஸாக இருக்குது. ஹோல் ஸ்கூலும் அவள் வாய்ஸை கேட்கும் இல்லையா, அது சரியாக வருமானன்ற மாதிரி பயப்படுறான். ஆனால் ஹீரோ அவகிட்ட கண்டிப்பாக நீ தான் பேசி ஆகணும், ஸோ ரெடி ஆகிரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இதுக்காகவே ஹீரோயின் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போடுறா, நைட்டு ஃபுல்லுமே அங்கேயே தங்கி நிறைய பிளான் பண்ணுறா. ஸோ இப்படி டயர்டில் பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் படுத்து அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த ரூம்க்கு வரான். அவள் தூங்குறத பார்த்து அப்படியே அவள் முன்னாடி கொஞ்சம் உட்காந்து அவளே ரசிக்கிறான். அப்படி ரசிச்சுக்கிட்டே எல்லாருமே இவ்வளோ ரொம்பவே அதிகமாக திங்க் பண்ணுறாங்களே, ஆனால் இவள் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு அவனுக்குள்ளேயே பேசிட்டு அவளுடைய பேப்பருக்கெல்லாம் அவனே மார்க் போட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோயின் எந்திரிச்சு ஹீரோவை பார்க்குறான், ஷாக் ஆகுறான். ஐயோ வேலையை பார்க்காம இப்படி தூங்கிட்டு இருக்கோமே, திட்ட போறானோ அப்படின்னு பயப்பட, ஆனா ஹீரோ எதுவுமே சொல்லல. அவளுடைய பேப்பரை பார்த்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கிற அப்படின்னு பாராட்ட ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கும் செம்ம சந்தோஷமாகுது, ஹீரோ கிட்டே ஹை ஃபை போட்டுக்கிறான். அதுக்கடுத்ததுதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, ஐயோ ஹீரோ ஸ்ட்ரிக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாத்தீங்கன்னா
அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஹீரோடைய வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க ஹீரோடைய அப்பா மட்டும் தான் இருக்கிறாரு. அவரும் ஹீரோ கிட்ட எப்போதுமே மூஞ்ச பார்த்து பேச மாட்டாங்க. பேசினாலும் எப்போ பார்த்தாலுமே அட்வைஸா தான் இருக்கும். ஹீரோடைய அம்மாவும் பாத்தீங்கன்னா ஹீரோவை விட்டு சின்ன வயசுல பிரிஞ்சு எங்கேயோ போயிட்டாங்க போல. ஸோ அதனால தான் ஹீரோவுக்கு ஸ்கூலும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் மட்டும் தான் ரொம்பவே பிடிக்கும். வீட்டில் இருக்கிறத விட ஸ்கூல்ல இருக்க தான் ஆசைப்படுவான். அதே நேரத்தில் ஹீரோயின் வீட்டை பார்த்தா அவங்க அப்பா அம்மா பயங்கர வெல்தி, ஆனா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப பிஸியா இருப்பாங்க. மூணு பேரும் ஒன்றா சாப்பிட்டே பல மாதம் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. காலையில் ஃபுல்லாகவே ஒர்க்கில் இருப்பாங்க, ஈவினிங் ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிக்கு போயிடுவாங்க. ஸோ ஹீரோயினும் மேக்ஸிமம் தனியாக தான் இருப்பாள். ஸோ இப்படி இவளுடைய லைஃப்பை நினச்சி வருத்தப்பட்டுட்டு வெளியில் வரும்போது அங்கே ஹீரோவும் அதே மாதிரி தனியாக உட்காந்துட்டுருக்கிறான். ஸோ ரெண்டு பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட் தானே. உடனே ஹீரோயினும் அவனுடைய பக்கத்தில் போய் உட்காந்து ஹீரோ கிட்ட என்ன போர் அடிக்குதா உனக்கு, நானும் தனிமையாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினை பார்த்து, நீயா உன்னை தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், நீ இன்னைக்கே ப்ராட்காஸ்ட் நல்லா பண்ண, அது போக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் தான் இருக்குது. அவளுக்கே தெரியாம இவ்வளவு நாள் நம்ம இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தோமா அப்படின்னு நினைக்கிறான். உடனே ஹீரோ கிட்ட ஓடி வந்து அவனுடைய சட்டையை பிடிச்சு லேசா அழுத்து உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்ன்ற மாதிரி சொல்றா. என்னன்னா இவளுடைய அந்த டார்க் சீக்ரெட் இருக்குதுல்ல, அதை ஹீரோ கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி தோணுது. ஆனா திடீர்னு அவளுடைய மைண்ட்ல பாத்தீங்கன்னா பயம் கொடுத்துருது. ஏன்னா இது தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம ஹீரோ இவளை விட்டு போயிடுவானோன்ற மாதிரி பயந்து, ஒண்ணு இல்ல குட் நைட் சொல்ல மறந்துட்டேன் அதனாலதான் வந்தேன்ற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோன் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த நாள் ஸ்கூல்ல காமிச்சா இந்த ஸ்கூல்ல ஃபெஸ்டிவல் டேவை அனௌன்ஸ் பண்றாங்க, அதாவது ஆனுவல் டே மாதிரி. ஸோ எல்லா குரூப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமை நிரூபிக்க நிறைய பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. கிளாஸ் கட் அடிக்கிறவங்களும் அவங்களுக்கு ஏத்தாப்புல பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா செம பிஸியாக ஆரம்பிக்குது. அப்புறம் ஹீரோடைய ப்ராட்காஸ்ட் மீட்டிங் நடக்குது. அங்கே வச்சு ஹீரோ வந்து எல்லாருக்கிட்டையும் இந்த வருஷம் ஆனுவல் டே நம்ம லைவ் ப்ராட்காஸ்ட் ஸ்டேஜில் பண்ண போறோம், அது நம்ம ஹோராங் தான் பண்ண போறா அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. எல்லாரும் முன்னாடி எப்படி நம்மளால பேச முடியும் அப்படின்னு யோசிக்கிறா. ஆனால் அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே சரின்னு சொன்ன உடனே ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் பண்ணுறேன்ற மாதிரி ஒத்துக்கிறா. ஸோ இதில் இருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இன்னுமே அதிகமாக க்ளோஸாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டெய்லி ஈவினிங் ரெண்டு பேரும் உட்காந்து எப்படி ஸ்டேஜில் பேசணும், என்னெல்லாம் பேசணும் அப்படின்னு ஹீரோயினுக்கு ஹீரோ சொல்லி கொடுக்குறான். அப்புறமா அவங்களுக்கு கேமரா எப்படி ஃபேஸ் பண்ணுறது, மைக்கெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நிறைய சொல்லி கொடுக்குறான். இப்படி ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸாக வராங்க. ஆனால் ரெண்டு பேருமே மாற்றி டச் பண்ணிடக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே வேண்டிகிட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அங்கே இருந்த பால்கனியில் நின்று பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. அது அவனுடைய அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க. ஹீரோ கிட்ட அவங்க உன்னை பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்ல, ஆனால் ஹீரோவுக்கு பார்க்க இஷ்டமே இல்லைன்ற மாதிரி சொல்லி கட் பண்ணிடுறான். எதுக்குன்னா ஹீரோ சின்ன வயசாக இருக்கும்போதே அவனுடைய அம்மா அப்பா சண்டை போட்டு வீட்டை விட்டே அவங்க போயிருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் இப்போ தான் கால் பண்ணி பேசியிருக்காங்க. அப்புறமா ஹீரோ அவனுடைய அம்மாவை பற்றி ஹீரோயின் கிட்ட லேசாக சொல்லிட்டு உன்னை பற்றி எனக்கு இப்போ தான் முழுசாக தெரியுது, நீ ஏன் எல்லாருக்கிட்டையும் தள்ளியே இருக்க, அதனால தான் உன்னை எல்லாருமே அரகண்டுன்ற மாதிரி சொல்கிறாங்கன்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு அதான் சேஃப்டி, நான் யாரையுமே நம்பலை, எனக்கு தனியாக இருக்க தான் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோவுக்கு அவன் மேல இருந்த லவ் இன்னுமே அதிகமாகுது. அவனுக்கு நல்லாவே தெரியுது ஏதோ ஒரு காரணத்தினாலதான் ஹீரோயின் இப்படி தனிமையா இருக்கிறாங்கன்னு. ஸோ அவளை பார்த்து அவனுக்கு பாவமா தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கீழே வந்துடுறாங்க. ஸோ ஹீரோயினும் பாத்தீங்கன்னா போகும்போது ஹீரோ வந்து அவளை கூப்பிடுறான், உன்கிட்ட ஒன்று சொல்லணும்ன்ற மாதிரி தோணுதுன்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டு ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் நார்மலா தான் இருக்குது. ஆனா ஹீரோடைய ஃபேஸை பார்த்து கொஞ்சம் சீரியஸா என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டது. அவனும் பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி ஃபீல் பண்றேன், அதுக்கு காரணம் நீ தான், இப்பெல்லாம் நான் டைம் பார்த்து ஓடல, என்னுடைய ஹார்ட் உன்னை பார்த்து தான் ஓடுது, ஆனால் இது எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சுற்றி அழைச்சி சொல்ல வர, இதை கேட்ட ஹீரோயினுடைய கண்ணு அப்படியே ஷாக்கிங்கில் விரிய ஆரம்பிக்குது. ஹீரோவை பார்த்து அதுக்கு இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டதும் ஹீரோவும் கொஞ்சம் மெதுவாக, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்குது, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், ஸோ இனிமேல் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்லுவான்ற மாதிரி வெயிட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்றான். அவ்வளோதான், ஹீரோயின் அந்த சாக்கில் இருந்து மீளாமல் அப்படியே நிற்கிறா. அப்படியே சீன் கட் பண்ணிவிட்டு அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனும் வருது. எல்லாரும் ஸ்டேஜில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. வெளி ஸ்கூல்ல இருந்தெல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியாக ஹீரோயினுடைய பெர்ஃபார்மன்ஸும் வருது. இவளுடைய பெர்ஃபார்மன்ஸையும் யூடியூப்ல லைவ் போடலான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டுறான். ஸோ ஹீரோயின் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆன்லைன்லேயே ஒரு மெசேஜ் வருது, ஹோராங் உன்னை பற்றின உண்மை தெரிய வரப்போகுது அப்படின்ற மாதிரி வருது. அவ்வளோதான், மறந்து போறாங்க. ஸ்டேஜ்லேயே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்க டக்குன்னு ஆன்லைன்ல ஒரு போட்டோ வருது. அது என்னதுன்னா பழைய ஸ்கூல்ல ஹீரோயின் மிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து யாரையோ வெறித்தனமா ரேங்கிங் பண்ணிட்டு இருக்காங்க.
அந்த பொண்ணு அழுத்திட்டே இருக்கிற மாதிரி நிறைய வருது. ஸோ இதை ஸ்கூல்ல பார்த்த உடனேயுமே இவ ஒரு அரகன் தான் நினைச்சோம், ஆனா இவ ஒரு கொடூரமானவ அப்படின்ட்டு ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருடைய கோவத்தை பார்த்த ஹீரோயினுக்கு பயங்கர எமோஷனல் ஆகிருது. அப்படியே ஸ்டேஜ்ல கீழே பொத்துன விழுந்துடுறா. அப்போ வேகமா ஹீரோ அவகிட்ட வந்து அவளுடைய கையை பிடிச்சு எழுப்பி வெளியில கூட்டிட்டு வந்துடுறான். ஆனா ஹீரோயின் இன்னுமே அந்த சாக்குல தான் இருக்காங்க. ஹீரோ கிட்ட நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட காட்டுறாங்க. அது யாருன்னா ஹீரோ குரூப்ல இருக்கிற ஒரு பொண்ணு தான். அவளும் ஹீரோயின் மிடில் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சிருக்காங்க போல. அந்த டைம்ல தான் இந்த பொண்ணு நம்ம ஹீரோயினையும் அந்த ஃப்ரெண்ட்ஸையும் போட்டோ எடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஸ்கூல்லயே நம்ம ஹீரோயினை நிறைய பேர் ஃபாலோ பண்றதை பார்த்து இப்படி பண்ணிட்டா ஸோ அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஸ்கூலுக்கு எப்போதும் போல நம்ம ஹீரோயின் வர ஆரம்பிக்க எல்லாரும் இவ்வளோ கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் எப்போதும் போல இல்லாம இன்னைக்கு ரொம்பவே நார்மலா இருக்கிறாங்க. யாருக்கிட்டையும் பேசாம தனியாவே இருக்க ஆரம்பிக்கிறா. அந்த ப்ராட்காஸ்டுக்கும் வந்து அவளுடைய ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் பார்த்த ஹீரோயினுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் கோவர ஆரம்பிக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிருக்கிறோம், லீவ் கூட போடாம திரும்பி வராளே அப்படின்னு பாக்குறான். ஆனா உண்மை அதுக்கடுத்தது தான் தெரிய வருது. என்னன்னா ஹீரோயின் வந்து யாருக்கும் தெரியாம ஒரு ஸ்கூல்ல ஒரு பொண்ணை வந்து மீட் பண்றா. அவ யாருனா ஹீரோயினுடைய சீனியர் தான். அந்த சீனியர் வந்து ஹீரோயின் கிட்ட அந்த ஒரு போட்டோனால எல்லாமே மாறிடுச்சு போல, ஆனா இனிமேல் நீ எந்த உண்மையுமே சொன்னாலுமே யாருமே நம்ப போறது கிடையாது, என்னையும் உன்னால போட்டு விட முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. என்னத்துனா அந்த போட்டோல இருக்கிற அந்த பொண்ணு இந்த சீனியர் தான். எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஹீரோயின் அந்த பொண்ணை ரேக் பண்ணல, ஹீரோயினை தான் அந்த சீனியர்லாம் சேர்ந்து ரேக் பண்ணிருக்காங்க. இவ்வளவு ரொம்ப அழுதுருக்குறா. அதுல இருந்துதான் ஹீரோயின் எல்லாருக்கிட்டையுமே அரகண்டா பிஹேவ் பண்றதுலாம் வந்திருக்குது போல. ஆனா இதை பத்தி வெளியில சொல்லாமலும் இதுவரை வந்திருக்கிறா. அதுக்கடுத்தது ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காரி இருக்கால, அதான் ஹீரோயினுடைய ஓல்டு ஃப்ரெண்டு. அவளுக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும். ஸோ ஹீரோயின் கூட இவளை தான் ஃபர்ஸ்ட் சந்தேகப்பட்டிருப்பா. ஆனா இப்போ இவளுக்கு ஹீரோயின் மேல ரொம்பவே பாசம் வந்துருது. உண்மை கண்டிப்பா இது இருக்காது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவளுடைய இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் ஸ்ட்ரேட்டாவே ஹீரோயின் கிட்ட வந்து ஹோராங் உண்மையை சொல்லு, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு ஹீரோயினை பாத்தீங்கன்னா எதுக்கு இப்போ பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறா, அதெல்லாம் விடு, நம்மளுடைய ஒர்க்கை பார்த்துட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அப்போ ஹீரோயினுக்கு அந்த ஓல்டு மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. அப்போ அவளை ரொம்பவே ரேக் பண்ணியிருப்பாங்க. ஆனா அது இப்போ இப்படி மாறும்னு ஹீரோயின் எதிர்பார்க்கல இல்லையா. ஸோ பயங்கரமா தனியா நின்று அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். அவனுக்கு ஹீரோயினை இப்போ டிஸ்டர்ப் பண்ணவே இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏன்னா அவ்வளவு சோகத்துல இருக்கான்ற மாதிரி விட்டுருந்திருப்பான். இப்போ தனியா அழுகிறத பார்த்து ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயினை அவனுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஹீரோவை இனிமே பிடிச்சு போயிருது. அவன் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்ல ஆசைப்படுறான். ஆனா அவளால அது முடியல, ஏன்னா ஹீரோ அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணிருப்பான் இல்லையா. ஸோ அதே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட படத்துல வர்ற மாதிரியே சேட் எண்டிங்காவே நம்மளுடைய இது முடிஞ்சிருச்சுன்னா அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ பாத்தீங்கன்னா அது படத்துல தான் சேட் எண்டிங் வரும், ஆனா ரியல் லைஃப்ல அதிகமா ஹாப்பி எண்டிங் தான், அதுவும் நமக்கு கண்டிப்பா ஹாப்பியா தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு அவனுடைய லவ் மேல இருக்கிற நம்பிக்கையை சொல்றான். ஸோ ஹீரோயினுக்கும் இதை கேட்டு கொஞ்சம் எமோஷனலா தான் இருக்குது. அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து ஒரு டூருக்கு வந்து அரேஞ்ச் பண்றாங்க. ஸோ டூர்னா யார்த்தும் வராம இருப்பா, எல்லாரும் நேம் கொடுத்து பஸ்ல கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கர சந்தோஷமா அவங்க பேர் கூட உட்காந்து ஜாலியா போயிட்டு இருக்காங்க. அப்புறமா அன்னைக்கு நைட் அவங்க எல்லாரும் ஒரு ஹாஸ்டல் ரூம் அரேஞ்ச் பண்ணி தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் மட்டும் எழுந்திரிச்சு அவளுடைய ரூமை விட்டு வெளியில வரா. கரெக்டா அங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். வந்து அவளை சர்ப்ரைஸ் பண்ணி யாருக்கும் தெரியாம அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல தான் ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல இனிமே லவ் அதிகமாகுது. அவகிட்ட என்னுடைய அம்மா நான் சின்ன வயசா இருக்கும் போதே டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க, ஆனா இப்ப வர என்ன பார்க்க அவங்க வரவே இல்லை, போன் பண்ணி ரீசெண்டா தான் கூப்பிட்டாங்க ஆனா பார்க்க முடியல அப்படின்னு சொல்றான். அவனுக்கு அவனுடைய அம்மா மேல பயங்கரமான கோவம் இருக்கும் இல்லையா. இதை கேட்ட ஹீரோயின் பாத்தீங்கன்னா உன்னுடைய அம்மாவுக்கு உன் மேல பாசம் அதிகமா இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவங்க உன்னை பார்க்க பயப்படுறாங்க, எங்க அதிக லவ் இருக்குதோ அங்க மிச்சம் எல்லா எமோஷன்ஸும் சேர்ந்தே இருக்கும், நீ ஃபர்ஸ்ட் உன்னுடைய அம்மாவை போய் பாரு அப்போ உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்ப டக்குன்னு ஹீரோயினுக்கு இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம ஏன் ஹீரோக்கு இவ்வளவு பயப்படுறோன்னு, அவன் மேல இருக்கிற லவ்ல தான் நம்ம இப்படி பிஹேவ் பண்றோமோ அப்படின்னு நினைக்கிறா. அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம ஹீரோ ஸ்டேட்டா அவனுடைய அம்மாவை தான் பார்க்க வரான். அவனுடைய அம்மாவும் அவனும் ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க போனை ஹீரோ பாக்குறான். அதுல அவங்களுக்குன்னு வேற ஃபேமிலி இருக்கிறது தெரிய வருது. உடனே நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்ப பார்க்கும்போது அவனுடைய அம்மா ஹீரோ கிட்ட என்ன மன்னிச்சிருப்பா, அவனை விட்டு போனது பெரிய தப்பு தான், ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், டெய்லி நான் உன்னை நினைச்சுதான் அழுதுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ முன்னாடியே அழ ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ ஹீரோவுக்கு ஹீரோயின் சொன்னது தான் ஞாபகம் வருது, அவ சொன்னது உண்மைதான் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்படியே எங்க ஹீரோடைய அந்த ஃப்ரெண்டு காரியை பார்த்தா அந்த போட்டோ யார் அனுப்புனதுன்ற மாதிரி தேடிட்டு தான் இருக்கிறா. அப்போ அவளுடைய குரூப்லேயே ஒரு பொண்ணு மேல சந்தேகப்பட்டு அந்த பொண்ணுடைய போன் எடுத்து பார்க்க அதுல தான் எல்லா போட்டோவும் இருக்குது. அந்த ஃப்ரெண்டுக்கே சம ஷாக்கிங்கா இருக்குது. அப்போ ஹீரோயினுடைய ஃப்ரெண்டே தான் இவ்வளவு நாளா அவளை ஏமாத்திட்டு இருந்திருக்கிறாளா அப்படின்னு பாக்குறான். அப்புறமா அந்த பொண்ணுகிட்டயே நேரா நீ தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும், ஆனா உண்மை என்னன்னு எல்லா போட்டோவும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அவளை ரேக் பண்ணல, அவளுடைய பர்த்டேக்கு தான் அவளை எல்லாரும் ரேக் பண்ணி கொடுமைப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணு கேக்குற மாதிரி
தெரியல, அவளுக்கு என்னன்னா மிடில் ஸ்கூல்ல படிக்கும் போது ஹீரோயின் ஒரு தடவை அவளை இன்சல்ட் பண்ணிருக்கா, சோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருப்பா போல. அதெல்லாம் சொல்ல, அதுக்கு அடுத்தது எல்லா உண்மையுமே தெரிஞ்ச இந்த ஃப்ரெண்டு கரி நேரா ஹீரோயின் கிட்ட வந்து, என்ன மன்னிச்சிரு, நானும் ஸ்டார்டிங்ல உனக்கு கஷ்டப்படுத்திருக்கிறேன், இப்ப தான் எனக்கு உண்மை தெரிஞ்சது அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு அழுகே வருது. அதை பார்த்து இந்த ஃப்ரெண்டு கரி ரொம்பவே அழுகிறா, நான் ஃப்ரெண்டுன்னு நினைச்சவளே இப்படி பண்ணிட்டானு எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனா இப்ப எனக்கு எந்த ஒரு ஃப்ரெண்டுமே கிடையாதுன்னு சொல்லும் போது இந்த ஃப்ரெண்டு பண்ண பாத்தீங்கன்னா, நான் ஹீரோக்கு மட்டும் ஃப்ரெண்ட் இல்ல, உனக்கும் தான், இந்த ஸ்கூல் முடிஞ்சாலும் நான் அவன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணியால அப்படியே சைன் கட் பண்ணிட்டு அந்த ஹீரோயினுடைய ஃப்ரெண்டுக்கு அவளை பத்தி இன்னும் நிறைய போட்டோ போடணும்ன்ற மாதிரி தோணுது. சோ அந்த உண்மையே திரும்பி அந்த பிராட்காஸ்ட்ல போடுறா, என்னன்னா அவளைதான் எல்லாரும் ரேங்க் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா எல்லாரும் மறுபடியும் அவளை கேலி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சு அதை போடுறா. ஆனா அதை பாத்தீங்கன்னா அப்படியே தலைகீழா மாறிடுது. ஹீரோயின் கிட்ட ஆன்லைன்ல எல்லாருமே சாரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததுக்கு அடுத்ததுதான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் நிம்மதியா வருது, எல்லாரும் இப்போவாது புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறா. நடந்ததை ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லணும்னு வேகமா கிளம்பி ஹீரோ பார்க்க வரா. அவனுக்காக லைப்ரரி வாசல்லையே ரொம்ப நேரம் நிக்கிறான். அப்புறமா ஹீரோ வந்த உடனே, இப்போ அவன்கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, டக்குன்னு ஹீரோ வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சிடறான். அப்படி ஹக் பண்ணிக்கிட்டே ஹீரோயின் கிட்ட, மாமால எனக்கு நம்பிக்கை இருக்குது, அப்புறம் நான் எதுக்கு அவன்கிட்ட உண்மையை கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது, அழுகையா வருது. இப்போ ஹீரோயினுக்கும் ஃபுல் ஸ்ட்ரென்த் கிடைச்சிருச்சு. ஸோ அடுத்த நாள் பிராட்காஸ்ட்டுக்கு போய் எல்லா உண்மையுமே அவளே சொல்ல ஆரம்பிச்சிடறான். எல்லாரும் இதை கேட்டதுமே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தான்ன்றது புரிஞ்சிருது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவளை திட்டி தீக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா ஒரு பிரிட்ஜில் இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, எல்லாம் முடிஞ்சிருச்சுல, இப்போ நீ ஹாப்பி தானே, அப்போ எனக்கு லவ் சொல்லுன்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோயினுக்கு பயங்கர வெக்கமாக இருக்குது. அப்படியே திரும்பி நின்று, நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது எனக்கு மேலே அவ்வளோ கோவம் வந்துச்சு, நம்ம இன்னுமே ப்ராப்பராக டேட் கூட போகலல்ல, அது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ பின்னாடி ஓடி வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூன்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் சந்தோஷமா ஐ லவ் யூ டூன்ற மாதிரி சொல்றா. அதோட இந்த படமும் முடியுது. ஒரு ஸ்கூல் லைஃப்குள்ளேயே போயிட்டு வந்த மாதிரி இருக்குல்ல, ஸ்கூல்ல எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அதே அளவுக்கு அங்கே கஷ்டங்களும் நம்ம அனுபவிச்சிருப்போம் இல்லையா. ஆனா அதெல்லாம் கடந்து வந்துட்டா நம்மளுடைய மனசுல சந்தோஷ நினைவுகள் மட்டும்தான் மிச்சம் இருக்கும், அதுல லவ் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். ஏன்னா ஸ்கூல் லவ் என்னைக்குமே மறக்க முடியாத, மனசுக்குள்ள ஒரு பெர்மனண்டான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ படம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க, சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.